வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடுவின் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் நித்யா குமார். நான் ஆஷ்லி பிஜாய். தொடர்ந்து செய்திகள். நாடு முழுவதும் இன்று ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி காலை முதலே வீடுகளிலும் அலுவலகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலும் பூஜைகள் செய்து கொண்டாடி வருகின்றன. கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி பண்டிகையொட்டி தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த பண்டிகைகளில் கற்றல் பரவிடவும், திறன் மேம்பாடு, புதியுக சிந்தனைகள் வளர்ந்து மேம்பட வேண்டும் எனவும் அவர் வாழ்த்து கூறியுள்ளார். ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி பண்டிகை கொண்டாடும் தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த நன்னாளில் மக்கள் அனைவரும் அனைத்து நலன்களும் பெற்று சிறப்போடு வாழ வாழ்த்துவதாக முதல்வர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஆயுத பூஜை கொண்டாட்டத்துக்கு தேவையான பூ பழங்களின் விலை உயர்ந்திருந்த போதிலும் அவற்றை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். ஒரு கிலோ குண்டுமல்லி 800 ரூபாய்க்கும் முல்லை 650 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நவராத்திரி விழாவின் ஒரு பகுதியாக சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள நாராயண முதலி தெருவில் ஜெயின் சமூக மக்கள் தாண்டியா நடனம் ஆடி கொண்டாடினர். ஏராளமான ஜெயின் சமூக பெண்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டன. நவராத்திரி விழாவின் ஒரு பகுதியாக குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள உமேகதம் கோவிலில் மகா ஆரத்தி விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் மத்திய பிரதேசம் போபாலில் உள்ள கருணாதம் ஆசிரமத்தில் உலக சமாதானம் வேண்டி மகா ஆரத்தி விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை காண ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர். 4 நாட்கள் விடுமுறை ஒட்டி சொந்த ஊருக்கு செல்ல நேற்றிரவு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் ஏற்கனவே முன்பதிவு செய்த பேருந்துகளும் குறிப்பிட்ட நேரத்தில் வராததால் பயணிகள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. லாஸ்ட் இயர்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, தாம்பரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, அடையாரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி விடாதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கோயம்பேடு வரதுக்கே நிறைய டிராபிக் ஆயிடுச்சு. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் கூடுதல் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்ய டிடிவி தினகரனுக்கு காலவகாசம் அளிக்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. அதிமுக இரண்டாக உடைந்ததை தொடர்ந்து இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது குறித்த வழக்கு தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்று வருகிறது. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு மாணவர்களை அழைத்து செல்ல விதிக்கப்பட்ட தடையை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாக்களுக்கு பள்ளி மாணவர்களை அழைத்து செல்ல இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தடையை நீக்கக்கோரி தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. சேலம் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். தமது இல்லத்தில் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என அவர் உத்தரவிட்டார். சென்னை, திருச்சி, சேலம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் பரவும் டெங்கு காய்ச்சலை ஒழிப்பது சவாலாக இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை அரசினர் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் டெங்குவை கட்டுப்படுத்துவதற்காக 81 நடமாடும் காய்ச்சல் தடுப்புக் குழு வாகனங்களை துவக்கி வைத்து பேசிய போது இதனை தெரிவித்தார். இவ்வளவு வேகமா எந்த ஒரு மணி நேரத்தையும் நம்ம வந்து வீணடிக்காமல் முழு நேரம் களப்பணியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் இப்ப சென்னை, திருச்சி, சேலம் போன்ற இடங்களில் எங்களுக்கு ஒரு சவாலாக தான் இருக்கின்றது. டெங்குவை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டது என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலால் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை சந்தித்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படாததே டெங்கு காய்ச்சல் பரவ காரணமாக உள்ளது என்றார். அந்த உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக மக்களுடைய சுகாதார சீர்கேடுகளை எல்லாம் சரி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லாத காரணத்தால் தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாசனத்திற்காக அக்டோபர் 2 முதல் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். மேலும் 41.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தஞ்சை, திருவாரூர், நாகை, கடலூர் மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் சம்பா தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
மருத்துவ இடம் கிடைக்காததால் தற்கொலை செய்து கொண்ட அரியலூர் மாணவி அனிதாவுக்கு திராவிடர் கழகம் சார்பில் படத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின், திக தலைவர் கி வீரமணி, விசிக தலைவர் திருமாவளவன், சட்டப்பேரவை உறுப்பினர் தனியரசு மற்றும் மாணவி அனிதாவின் குடும்பத்தினர் ஆகியோர் பங்கேற்றனர். தற்போதைய அதிமுக அரசு சமூக அநீதிக்கு துணை போகக்கூடிய அரசாக உள்ளதாகவும், உள்ளாட்சித் தேர்தலை நடத்த முடியாத அரசாக உள்ளதாகவும் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். மாணவி அனிதா நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார். உச்சநீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளிடம் சமூக பார்வை இருந்திருந்தால் நீட் தேர்வு தொடர்பாக இதுபோன்றதொரு தீர்ப்பை வழங்கியிருக்க மாட்டார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தோல் திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார். சென்னையில் அனிதா நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சேவை செய்கிற ஒரு அரசுதான் மோடி அரசு. நீட் தேர்வும் பன்னாட்டு நிறுவனங்களின் தூண்டுதலில் அவர்களின் தேவையில் இருந்துதான் இது திணிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனிதாவின் மரணத்தை கொச்சைப்படுத்துபவர்கள் தமிழ் மண்ணில் விரைவில் தங்கள் விலாசத்தை இழப்பார்கள் என்று திராவிட கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். அனிதாவுக்கான நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அதை கொச்சைப்படுத்துகிறார்கள் சிலர் என்பதை பற்றி நண்பர்களுக்கே சிலர் சொன்னார்கள். கொச்சைப்படுத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் விலாசம் இழக்கக்கூடிய அளவிற்கு ஆக்கப்படுவார்கள் தமிழ் மண்ணிலே என்பது தாராகமா தெரியும். இரடியும் கலசம் பெற்றுத் தருவதாக கூறி 5 கோடி ரூபாய் மோசடி செய்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை ராயப்பேட்டையில் வசிக்கும் ஆனந்த் என்பவரிடம் பள்ளிக்கரணையைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் இரடியும் வாங்கித் தருவதாக கூறியுள்ளார். இவரும் சோழிங்கநல்லூரை சேர்ந்த குமார், கேரளாவைச் சேர்ந்த சுஜித் ஆகிய 3 பேரும் சேர்ந்து 5 கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு தலைமறைவாகினர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை MKB சாஸ்திரி நகரை சேர்ந்த சுரேஷ் என்ற இளைஞர் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் இளைஞரின் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமண பதிவுக்கு ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக பயன்படுத்தலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சுற்றறிக்கை அனைத்து துணை பதிவு தலைவர்கள் மற்றும் மாவட்ட பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. திருச்சி ரயில் நிலையத்தில் எஸ் ராஜா முன்னிலையில் ரயில் பயணிகள் வசதி மேம்பாட்டுக்குழு நடத்திய ஆய்வின் போது நிலைய மேலாளரின் தலையை பிடித்து இழுத்து அதிகாரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். குடிநீர் சுகாதாரமற்ற முறையில் வந்ததை கவனித்த அவர்கள் நிலைய மேலாளரை நீரை குடிக்க வலியுறுத்தினர். அவர் குடிக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த அவர்கள் அவரின் தலையை பிடித்து இழுத்தனர். தமிழக முன்னாள் தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் மற்றும் தீயணைப்புத்துறை DGP ஜார்ஜ் ஆகியோர் பணி ஓய்வு பெற்றுள்ளனர். ராமமோகன ராவ் தலைமைச் செயலாளராக இருந்தபோது தலைமைச் செயலகத்திலும் அவரது வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். விழா காலங்களில் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கோயம்பேட்டில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. சென்னை போக்குவரத்து கூடுதல் கமிஷனர் பெரியய்யா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் போக்குவரத்து இணை ஆணையர், துணை ஆணையர்கள், ஆய்வாளர்கள், போக்குவரத்து கழக அதிகாரிகள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழித்திரை திரைப்பட குழுவினரின் செய்தியாளர் சந்திப்பில் நடிகை தன்ஷிகாவை இயக்குநர் டி ராஜேந்தர் கிண்டல் செய்ததால் அவர் மேடையிலேயே கண்கலங்கினார். படக்குழுவின் செய்தியாளர் சந்திப்பின் போது தன்ஷிகா டி ராஜேந்தர் பெயரை குறிப்பிடாமல் பேசியதாக கூறப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் நடிஞ்சோன்னு டி ராஜன் பக்கத்துல டி ராஜன் யார் இவருன்னு கேட்டுட்டு இருக்கேன். அதான் உலகம் மேடையில பேசக்கூட என் பேரை சொல்ல, நீ இல்ல என் பேரை சொல்லிய நான் வாழ போறேன். நான் ஹன்சிகாவை பத்தியே கோலப்படாதும் தன்சிகாவை பத்தியே கோலப்பட போறேன். சேலத்தில் MGR 100 ஆண்டு விழா நடைபெறும் அரங்கத்தின் பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டார். சேலத்தில் வரும் 30ஆம் தேதி MGR 100 ஆண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டு வரும் விழா அரங்கை அவர் பார்வையிட்டார். மதுரை ஆதீன மடத்துக்குள் சென்று பூஜைகள் செய்வதற்கு உரிய காவல்துறை பாதுகாப்பு வழங்க கோரி நித்யானந்தா தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்தது. நித்யானந்தா தாக்கல் செய்த மனுவில் மடத்திற்கு செல்லக்கூடாது என்று சிலர் மிரட்டல் விடுப்பதால் உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார்.
கோவை அருகே போடும் காரில் திடீரென தீப்பற்றியதில் கார் உரிமையாளர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். கோவை வெள்ளக்கிணறு பகுதியைச் சேர்ந்த பொறியாளர் சதீஷ்குமார் தனது காரில் சென்று கொண்டிருந்தார். சரவணம்பட்டி சாலையில் தென்போஸ் கோபுரம் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென கார் தீப்பிடித்தது. அப்போது சதீஷ்குமார் கீழே இறங்கி உயிர் தப்பினார். ஆனால் கார் முற்றிலும் எரிந்து நாசமானது. தேனி மாவட்டம் சின்னமனூர் காந்தி நகரில் டிராக்டரின் இயந்திரத்தில் சிக்கி விஜய பிரபாகர் என்ற இளைஞர் உயிரிழந்தார். வெளிநிலத்தை உழுது கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக உழவு இயந்திரத்தில் தவறி விழுந்து அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து சின்னமனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள இனிப்பு விற்பனை கடை ஊழியர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கடையின் உரிமையாளரை கூலிப்படையை வைத்து கொலை செய்து அம்பலமாக உள்ளது. கடையின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசனை கைது செய்து விசாரித்த போது தமது கடையிலேயே வேலை செய்து தொழிலுக்கு இடையூறு ஏற்படுத்தியதால் கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் அளித்தார். வைகை அணையில் உள்ள மீன் குஞ்சுகளை காக்க சிறிய துளை கொண்ட வலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணைகள் கட்லா, வாளை, ஜிலேபி உள்ளிட்ட பல வகையான மீன்கள் வளர்க்கப்பட்டு ஏலத்தில் விடப்படுகின்றன. தற்போது 3,00,000 மீன் குஞ்சுகள் விடப்பட்டுள்ளதால் சிறிய துளை கொண்ட வலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருகே காட்பாடியில் பொறியியல் மாணவர் கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். காட்பாடி சரஸ்வதி தெருவை சேர்ந்த அஸ்வந்த் என்ற மாணவன் கல்லூரியில் ஹரியர் வைத்ததால் மனமுறிந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ப்ளூவில் விளையாட்டால் தற்கொலை செய்து கொண்டார் என தகவல் பரவியதால் பதற்றம் நிலவியது. திருப்பூர் அருகே கழுத்தை அறுத்து படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இளம்பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது. அவினாசி அடுத்து பெருமாநல்லூர் அருகே உள்ள பயணியர் தங்கும் விடுதி அருகில் அடையாளம் தெரியாத இளம்பெண்ணின் சடலம் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கிடந்தது. அருகே 1.5 மதிக்கத்தக்க ஆண் குழந்தை அழுது கொண்டிருந்தது. இந்த கொலை தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி காதர்பேட்டையைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் டெங்கு காய்ச்சல் அறிகுறிகளுடன் வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாணியம்பாடியில் நிலவும் சுகாதார சீர்கேட்டால் டெங்கு பரவுவதாக அச்சம் தெரிவித்துள்ள அந்த பகுதி மக்கள் சுகாதார பணியாளர்கள் நோய் தடுப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சென்னை பல்லாவரத்தில் கடன் பெற்று தருவதாக கூறி கள்ள நோட்டுகளை கொடுத்துவிட்டு தப்பிவிட முயன்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரையைச் சேர்ந்த தனியார் பள்ளி உரிமையாளர் ஈஸ்வரிக்கு அவரின் பள்ளியை மேம்படுத்த கடன் பெற்று தருவதாக கூறி செல்வராஜ் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து இந்த மோசடியை செய்துள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. முத்தம்பட்டி, மேட்டுப்பட்டி, புதுப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவி வருகிறது. சென்னை அடுத்த செங்கல்பட்டு புறவழிச்சாலையில் 4 அரசு பேருந்துகள் அடுத்தடுத்து மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். காயமடைந்த 30 மேற்பட்ட பயணிகள் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது பின்னால் வந்து அடுத்தடுத்த 4 பேருந்துகள் மோதின. இந்த விபத்தில் 15 பள்ளத்தில் நாகர்கோவில் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த காந்திபுரத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அம்மாபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட காந்திபுரத்தில் புறம்போக்கு நிலத்தில் பல ஆண்டுகளாக 100 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். தங்களுக்கு இலவச பட்டா வழங்கப்படவில்லை என கூறி முற்றுகை போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் நேற்று ஒரே நாளில் மட்டும் 10 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பண்ருட்டி, நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவி வருகிறது. இதனால் டெங்குவை கட்டுப்படுத்துவதற்கான போதிய நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் கிராமத்தில் கடந்த 5 மாதங்களாக நடைபெற்று வந்த அகழாய்வு பணி போதிய நிதியின்றி நிறுத்தப்பட்டுள்ளது. இதுவரை நடத்தப்பட்ட அகழாய்வில் சீனா, கிரேக்கம் மற்றும் ரொமானிய நாடுகளைச் சேர்ந்த 13,000 மேற்பட்ட பண்டையகால அரிய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சரிந்து வரும் பொருளாதார சூழலுக்கு முந்தைய ஆட்சியை குறை கூறி கொண்டிருக்க முடியாது என முன்னாள் நிதியமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான யஷ்வந்த் சின்ஹா தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தை சீரமைக்க தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு போதிய கால அவகாசம் இருந்தும் அதனை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று அவர் தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் ஜெயந்த் சின்ஹா தனது தந்தை யஷ்வந்த் சின்ஹாவின் கருத்தை நிராகரித்துள்ளார். புதிய பாரதத்தை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு அடிப்படை கட்டமைப்பு தொடங்கி சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் இதன் மூலம் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். யஷ்வந்த் சின்ஹா காங்கிரஸ் தலைவர் சிதம்பரத்துடன் கைகோர்த்து செயல்பட முடிவெடுத்து விட்டார் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பதிலளித்துள்ளார். அவர் நிதியமைச்சராக இருந்தபோது 15% வாராக்கடன் இருந்தது போன்ற சாதனைகளை மறந்துவிட்டார் என்றும் யஷ்வந்த் சின்ஹா கொள்கைகளை விட்டுவிட்டு மனிதர்களை விமர்சிக்க தொடங்கிவிட்டார் என்றும் அருண்ஜேட்லி கூறியுள்ளார்.
பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின் நிர்மலா சீதாராமன் முதன்முறையாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். ஸ்ரீநகர் மற்றும் சியாச்சினுக்கு செல்லும் அவர் மூத்த ராணுவ அதிகாரிகளை சந்தித்து அங்குள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்ய உள்ளார். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரயில்வே நிலையங்கள் மற்றும் ரயில் பெட்டிகளில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்படும் என ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதே ரயில்வே துறையின் உடனடி பணியாக உள்ளதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ வாக்காளர் பட்டியலில் இருந்து முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் நீக்கப்பட்டிருப்பது தற்போது தெரியவந்துள்ளது. லக்னோவின் பனரசாய் தாஸ் வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வந்த வாஜ்பாய் நீண்ட காலமாக அந்த வீட்டில் வசிக்காததால் பெயர் நீக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பாலியல் குற்றச்சாட்டில் தண்டனை அனுபவித்து வரும் சாமியர் குர்மீத் ராம் ரஹீமுக்கு எதிராக செய்தி வெளியிடும் ஊடகங்களுக்கு அவரது ஆதரவாளர்கள் கொலை மிரட்டல் கடிதம் அனுப்பியுள்ளனர். தேரா சச்சா சவுத் அமைப்பின் குர்பானி என்ற பிரிவினர் சாமியார் குர்மீத்துக்கு எதிராக செய்தி வெளியிட்ட ஊடகங்களின் அலுவலகங்களுக்கு பதிவு தபால் மூலம் மிரட்டல் கடிதம் அனுப்பியுள்ளனர். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்ட எல்லை பாதுகாப்பு படை வீரரை பயங்கரவாதிகள் பின்தொடர்ந்து வந்து படுகொலை செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாரமுல்லா எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி வந்த ரமீஸ் அகமத் சொந்த ஊரான காஷ்மீர் மாநிலம் பந்திபோராவுக்கு சென்றிருந்த போது பயங்கரவாதிகள் அவரது வீட்டிற்குள் புகுந்து சுட்டுக் கொன்றனர். விடுப்பில் செல்லுமாறு அறிவுறுத்தினால் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று பனாரஸ் இந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்சந்திர திரிபாதி மத்திய அரசை எச்சரித்துள்ளார். அண்மையில் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற வன்முறைக்கு எதிராக அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு கண்டனங்கள் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 கேரளா செய்தி தொலைக்காட்சி சார்பில் ரைசிங் கேரளா என்ற சிறப்பு நிகழ்ச்சி திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. மாநிலத்தின் வளர்ச்சியில் ஊடகத்தின் பொறுப்பு மற்றும் அரசின் திட்டங்கள் செயல்பாடுகள் ஆகியவற்றை குறித்து ஊடகவியலாளர்கள் விவாதித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பினராயி விஜயன் கலந்து கொண்டார். ஆந்திராவில் ஹெல்மெட் அணியாதவர்களுக்கு பெட்ரோல் கிடையாது என்ற சட்டம் உடனடியாக அமலுக்கு வருவதாக அந்த மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். சாலை விதிமுறைகளை மீறுவோர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கடமையை சரியாக நிறைவேற்றாத அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் ஆந்திர அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த சம்பத்ராஜ் பெங்களூரு மாநகராட்சியின் புதிய மேயராக தேர்வாகியுள்ளார். இந்த தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. கர்நாடக மாநகராட்சி சட்டத்தின்படி ஓராண்டுக்கு ஒருமுறை மேயர் துணை மேயர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் பெய்த பெருமழையில் கரும்பு தோட்டங்கள் மண்ணோடு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. மாண்டியாவின் ஸ்ரீரங்கப்பட்டினாவை அடுத்த கொக்கரே என்ற இடத்தில் சுமார் 5 மணி நேரம் கனமழை பெய்தது. இதில் கரும்பு தோட்டம் ஒன்று நிலத்துடன் பெயர்ந்து அடித்து செல்லப்பட்ட காட்சி பலரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. கர்நாடக மாநிலத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிரியங்கா காந்தியை தீவிர பரப்புரையில் ஈடுபடுத்த காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. பிரியங்கா காந்தியில் இந்திரா காந்தியை காணும் கர்நாடக மக்களின் நம்பிக்கையை பெற காங்கிரஸ் இந்த முயற்சியை கையாண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தோனேஷியாவின் பாலைத்தீவில் அபாயகரமான எரிமலை ஒன்று புகைந்து வருவதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. எந்த நேரத்திலும் வெடித்து சிதறி லாவா குழம்பை கக்கும் என்பதால் சுமார் 12 கிலோமீட்டர் சுற்றளவில் வசித்து வரும் மக்கள் வெளியேறி வருகின்றனர். சிரியாவில் ராணுவத்திற்கும் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பினருக்கும் இடையே கடும் சண்டை மீண்டும் தொடங்கியுள்ளது. மத்திய சிரியாவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள மைமே என்ற இடத்தில் இந்த மோதல் நடந்து வருகிறது. பீரங்கிகள் மூலமும் ராக்கெட் லாஞ்சர்கள் மூலமும் இரு தரப்பினரும் கடுமையான தாக்குதல் நடத்தி வருகின்றனர். சோமாலிய நாட்டின் தலைநகர் மொகாடிஷுவில் நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த 10 மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இந்திய அணிக்கு எதிரான 4வது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 21 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 334 ரன்களை குவித்தது. இந்திய அணியால் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 313 ரன்களை மட்டுமே சேர்க்க முடிந்தது. இதனால் ஆஸ்திரேலிய அணி 21 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய கிரிக்கெட்டின் மிக சிறந்த ஒருநாள் போட்டிக்கான அணி விராட் கோலி தலைமையிலான அணியாக அமையப்போகிறது என்று முன்னாள் கேப்டனும் கிரிக்கெட் ஜாம்பவுமான சுனில் கவாஸ்கர் புகழ்ந்துள்ளார். இதற்கு நன்றி தெரிவித்துள்ள விராட் கோலி அந்த இடத்தை எட்டுவதற்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிறப்பான பாராட்டை பெற்றமைக்காக தாம் மகிழ்ச்சியாக உணர்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
தேசிய ஓபன் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தமிழக வீரர் லட்சுமணன் தங்கம் வென்றார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நடைபெற்று வருகிறது. இதில் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராணுவணி வீரர் லட்சுமணன் 29:16 இலக்கை கடந்து தங்கம் வென்றார். மோகன்ராஜ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் வேலைக்காரன் திரைப்படம் December 22 வெளியாக உள்ளது. இன்னும் 2 பாடல்கள் படமாக்கப்பட வேண்டிய நிலையில் இதனை பாகுபலி பாணியில் 2 பாகங்களாக திரையிட ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.